ஆதலினால் காதல் செய்வீர். ஸ்பெஷல் பார்ட்னர் சன்ஃபீஸ் டார்க் ஃபேண்டசி. நாள் முடிங்க, ஃபேண்டசி தொடங்குங்க. பாண்டின ஃபியூச்சர் நல்லா பார்த்துப்பீங்களா? கண்டிப்பாங்க, இதெல்லாம் ஒரு க்வெஸ்சனா? இப்போ சொன்ன எல்லாத்துக்குமே உண்மையா இருப்பீங்களா? கண்டிப்பாங்க, அதுக்காக தானே லவ்வே பண்றோம். கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். கவிதா, நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் இம்ப்ரெசிவா பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னங்க சிரிக்கிறீங்க? எனக்கு என்னமோ நீங்க சிரிக்கிறத பார்த்தா டவுட்டா இருக்கு. ஐயோ, ஊத்திக்கிச்சா? ஏங்க ஏங்க, பிளீஸ் பிளீஸுங்க, பார்டர் மார்க் போட்டாச்சு, பாஸ் பண்ணி விட்டுருங்க பிளீஸுங்க, பிளீஸுங்க. கவிதா, இம்ப்ரெசிவா மட்டும் இல்லைங்க, உண்மையாலுமே என் மனசுல இருக்கிறது தாங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் பாண்டிகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, போலாமா? ஏங்க போலாம். பாண்டியா, நான் ஓகே சொன்னதா ஓகே சொல்லுவேன்னு சொன்னேன். ஆமா கவிதா. எனக்கு ஓகே இல்ல பாண்டியா. எனக்கு டபுள் ஓகே. கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டா அடிச்சு மண்டையை பிளந்துருவேன், பாத்துக்க, பிச்சு போடுவேன். தேங்க்யூ கவிதா, நீங்க ஓகே சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா கடைசி நிமிஷத்துல பயமுறுத்திட்டாங்கப்பா. அவ அப்படிதான்ப்பா. எப்படி வேணாம்னு சொல்லுவேன், அவனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஒரே பொண்ணு, நல்ல வசதி பேக்ரவுண்ட், இருந்தும் ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க. உங்க வீட்டில் இருக்கவங்க ஒத்துப்பாங்கன்னு நம்பிக்கையோட சொல்றீங்க. எல்லாத்துக்கும் மேல பாண்டியனுக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாண்டியா, ஒரு குடி அழகா இருக்காங்கல்ல? அப்புறம் இந்த ப்ரப்போசல் உங்களுக்கும் சேர்த்துதான், ஞாபகம் இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் எப்போ இதே போல இருக்கணும். கண்டிப்பா, நான் அதை பார்த்துட்டே இருக்கணும். சரி, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் ஏதோ வந்து. பாண்டியா, அப்பா சாமி, தேங்க்யூ சோ மச். இவ்வளோ டென்ஷனாக இருந்தது தெரியுமா? காலையில் மாயாவை ஏன் பார்க்க போயிருந்தீங்க சிவா? சொல்லுங்க சிவா. எதுக்கு இப்போ அதெல்லாம்? உனிதா சொன்னா மறுபடியும் அவங்க கூட சேரதான போறீங்க, அப்புறம் ஏன் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க? நான் தான் சொல்றேன்ல, அதை விடு. இல்ல சிவா, நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஏன்னு சொல்லுங்க. இல்ல,
முன்ன மாதிரி என்னால் மாயா கிட்ட பேச முடியல. அவளை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டனோன்னு தோணுது. அதான் ஏன் அதுக்கு நான் தான் காரணமா சிவா? என்ன லவ் பண்றீங்களா சிவா? இப்படி அமைதியாவே இருந்தா நான் என்னன்னு எடுத்துக்கிறது? இல்ல, நான் யாரையும் லவ் பண்ணல. அப்போ மாயாவோட பழையபடி என்னால முடியாது. சிவா, நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. இதுக்கு மேல எதுவும் வேண்டாம். எங்க வீட்டுல பத்திரிக்கை அடிச்சிட்டாங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேசிக்கிறாங்க. மாயாவை பத்தி நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்ல, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, எல்லாம் மாறும். மாறணும் ப்ளீஸ். காயத்ரி, லேப்டாப். என்னாச்சு? சீரியஸ்லி? தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி. என்ன பண்ற? கீழே சீட்ல காணோம், போன வேற அங்கேயே வச்சுட்ட. அதான் எங்க போன பார்க்க வந்தேன். என்னாச்சு கவிதா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? கவிதா, பாண்டியன் கிட்ட நீ சொன்னியா சொல்லலையா? என்னாச்சுமா சொல்லுமா, ஏன் என்ன நடந்தது சொல்லுமா. என்ன கவிதா சொல்ற, பாண்டியன் இன்னொரு பொண்ணு லவ் பண்றாரா? என்னால நம்பவே முடியல. சடனா இப்படி? எனக்கு புரியவே இல்ல. என்ன கவிதா, உன்னை பிரிஞ்சு அவரால் இருக்க முடியுமா? Hey
கவிதா என்ன இது? ஏய் ப்ளீஸ் அழாத கவிதா. கவிதா ப்ளீஸ் அழாத, சொன்னா கேளு. கவிதா என்னால உன்னை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவிதா கவிதா அழாத. ஐயோ அழாத கவிதா. ஒண்ணுல்ல ஐயோ என்னம்மா இது? இந்த பார் கவிதா அழாத, நமக்கு நாமே எதுவும் யோசிக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இரு, நம்ம பேசலாம் பாண்டியன் கிட்ட. சரி சரி பார்த்துக்கலாம். ஆதலினால் காதல் செய்வீர் ஸ்பெஷல் பார்ட்னர் சன்ஃபீஸ் டார்க் ஃபேண்டசி. நாள் முடிங்க ஃபேண்டசி தொடங்குங்க. நண்பா நித்து நாள கவலை.